நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு வந்து சில நம்பர்ஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். இந்த நம்பரோட ஒவ்வொரு நம்பரோட பிளேஸ் வேல்யூவும் என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமேல அதை எப்படி நம்ம எழுதணும்ன்றதும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, எப்பவுமே நம்ம பிளேஸ் வேல்யூ நம்ம எழுதும் போதும் இல்ல படிக்கும் போதும் என்ன மாதிரி பண்ணணும்னா, உங்களோட கைகள் ரெண்டையும் உங்க நோட்டு மேல வச்சுக்கோங்க. உங்களோட ரைட் ஹேண்ட் சைடுன்றது இதுதான். ஓகே, உங்களோட வலதுகை பக்கம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, வலதுகை பக்கத்துல இருந்துதான் நம்ம வந்து அந்த பிளேஸ் வேல்யூவை வந்து மார்க் பண்ண ஆரம்பிப்போம். இப்ப இது வந்து ஒன்ஸ் பிளேஸ். ஓகே, இது வந்து டென்ஸ். இந்த பிளேஸோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா டென்ஸ். இப்ப இந்த பிளேஸோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 100. ஓகே, இப்போ இது வந்து 1000. ஓகே, இது வந்து 10,000. அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாக்ஸ். ஓகே, இதை என்ன சொல்வோம்னா லாக்ஸ் சொல்வோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிளேஸோட வேல்யூ வந்து 10 lakhs. ஓகே, அதுக்கப்புறமேலே 10 lakhsக்கு அப்புறமேலே குரோர்னு சொல்லுவோம். இந்தியன் பிளேஸ் வேல்யூல என்ன சொல்லுவோம்? குரோர். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து 10 crores. சோ இது வரை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுதான் வந்து பிளேஸ் வேல்யூ. சரி, இப்போ இந்த கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த நம்பரு, இதை எப்படி நம்ம வந்து எழுதும் போது அந்த இதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, 201567827. ஓகே, இப்ப இத நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு வலது பக்கமா இருந்துதான் மார்க் பண்ணணும். பாருங்க, ஒன்ஸ், டென்ஸ், 100 இருக்கு இல்லையா. இப்ப எப்பவுமே நம்ம மார்க் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 100 இருக்கு இல்லையா, அது பக்கத்துல ஒரு கமா. ஓகே, அதுக்கப்புறமேல இது என்னது 1000, இது 10,000. சோ 10,000 முடியும் போது லைட்டா ஒரு கமா. ஓகே, அதுக்கப்புறமேல இது லாக்ஸ், இது 10 lakhs. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கமா. ஓகே, இப்ப நம்ம வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும் பாருங்க, 20 crores 15 lakhs 67,827. அந்த மாதிரி நம்ம வாசிக்கணும். இதுக்கு பேரு தான் இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம். ஓகே, இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. நம்ம எந்த மாதிரி கமா போட்டிருக்கோம், நம்மளோட ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து நம்ம பாக்குறோம், அதுல இருந்து 3 digits தள்ளி கமா, அதுக்கப்புறம் எல்லாம் 2 digits. ஓகே, இந்த இடத்துல ஒரு கமா வரும். ஓகே, அவ்வளவுதான் இந்த இந்தியன் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம்ல. அடுத்து நம்ம பார்க்க போற வீடியோ வந்து இன்டர்நேஷனல் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம்ல நம்ம எப்படி வாசிக்கணும், ரீட் பண்ணணும், எப்படி ரைட் எழுதும் போது நம்ம என்னெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கறத அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.